हाई फ्रेंड्स वेलकम टू अवर वन क्लिक चैनल इन्नैक्कु नम्म वीडियो पाक्कपोरदु टेलरिंग वीडियो इप्पो अपकमिंग वीडियोसलियो ना टेलरिंग गार्मेंट स्टिचिंग डिजाइनिंग एम्ब्रॉयडरी एल्ला वीडियो अपलोड पन्ना पोरें नींगे वंदु टेलरिंग नॉलेज इंप्रूव पन्नणुम इल्ला टेलरिंग पत्ति तेरिंजिक्कणुम अप्पडिना इंद चैनल सब्सक्राइब पण्णिक्कोंग वांग इन्नैक्कु नम्म कुझंदैंगळुक्कान ज़ब्ला एप्पडि स्टिच पण्णुरदुन्नु पार्क्कलाम ज़ब्ला वंदु इन्नैक्कु नम्म मेशरमेंट வச்சு நம்ம பண்ணல ட்ரெஸ் வச்சு நம்ம பண்ண போறோம் உங்களுக்கு மெஷர்மென்ட் வச்சு ஜப்லா கட் பண்ணனும்னா நீங்க கமெண்ட்ல போடுங்க நான் அதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெஷர்மென்ட் வச்சு இன்னொரு வீடியோ போடுறேன் இப்போ ஜப்லா இப்படி இருக்கு நீங்க ஃப்ரண்ட்ல பட்டன் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இத வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிட்டு கிளாத் நமக்கு இருக்குல்லையா லெந்த் வைஸா ஃபோல்ட் பண்ணிட்டு लेंथ वैसा फोल्ड पड़े वो डबल फोल्ड पड़िड़ अमुक फ्रंट पार्ट बैक पार्ट नमक वो कोल्ड पड़े विसो विोड़ वन अंडाफ इंच विटिड़ सीम अलवें नम्बर विटा स्टिचिंग क्लात विमारी फोल्ड पड़को நம்ம கார்மெண்ட்ஸ் எப்பவுமே மெஷர்மென்ட் வச்சு எடுக்கும் போது என்ன பண்ணனும்னா கரெக்ட்டா ஃபோல்ட் பண்ணி போட்டு ஷ்ரிங்க் இல்லாம அந்த Dress வந்து கரெக்ட்டா நம்ம ப்ளேஸ் பண்ணனும். ஏன்னா நம்ம ஷ்ரிங்கேஜ் எங்கயாவது ஆச்சுனா மெஷர்மென்ட் வந்து மாறும். அதனால இது நீங்க கொஞ்சம் பொறுமையா கான்சென்ட்ரேஷனோட பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ண போறோம்னா ஃபுல் லெந்த். ஒரு கார்மெண்டோட ஃபுல் லெந்த் எப்படி எடுக்கணும்னா ஷோல்டர்ல இருந்து அதோட எண்ட் பார்ட் ஆஃப் தி கார்மெண்ட் வரைக்கும் நம்ம எடுத்துக்குறோம். இப்போ நான் இது கார்மெண்ட் வச்சு மெஷர் பண்றனால ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ எது ஃபுல் லெந்த் நான் வந்து சொல்றேன். ஷோல்டர்ல இருந்து இந்த லெந்த் ஃபுல் லெந்த். இப்போ நம்ம என்ன பண்ணப் போறோனா ஃபுல் லெந்த்க்கு நம்ம சீம் அலவன்ஸ் விடணும் இல்லீங்களா? சீம் அலவன்ஸ்னா வேற ஒண்ணும் இல்ல நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடணும். இது நமக்கு 1/2 இன்ச் விட்டா போதும். ரொம்ப நம்ம சீம் அலவன்ஸ் விடணும்னா இங்க ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்ல இருந்து இந்த கார்மெண்டோட எண்ட் பார்ட்ல இருந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படினா இங்க 1 இன்ச்னா இங்க டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணுவோம். அதனால நமக்கு எக்ஸ்ட்ரா சீம் அலவன்ஸ் வேணும். 1 இன்ச் இங்க வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்க நம்ம ஸ்கேல் வெச்சு இந்த லைன் போட்டுக்கலாம். கட்டிங் லைன் இந்த ஷோல்டர் பாயிண்ட்லயும் ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு இங்க இருக்குல்லீங்களா இதுதான் ஷோல்டர் லெந்த். இப்போ நமக்கு வந்து இந்த ஸ்டிட்ச் பண்ணி இந்த லெந்த் வருது. எக்ஸ்ட்ரா பைண்ட் பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்படி கொடுக்க போறல அடிச்சு நம்ம திருப்ப போறோம். அதனால இங்க ஷோல்டர் பாயிண்ட் கிட்ட நீங்க அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இது வந்து arm hole length இங்க மார்க் பண்ணிக்கோங்க. இங்க மார்க் பண்ணிட்டு ஒரு பாயிண்ட் வெச்சிட்டு இங்க இருந்து சீமுக்கு ஒரு 1 இன்ச் நீங்க விட்டுடுங்க. 1 இன்ச் விட்டுட்டு இப்போ arm hole நீங்க டிரா பண்ணிக்கலாம். குழந்தைங்கனால ரொம்ப கர்வ் வராது. டிரா பண்ணிட்டு ஸ்கேல் வெச்சு நீங்கள் இந்த ஆம் ஹோல் லென்த்தில் இருந்து இந்த ஃபுல் லென்த்துக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு கட்டிங்கில். இப்போ இந்த கட்டிங் லைனை நம்ம கட் பண்ணிக்கலாம். நெக் வந்து நெக்கு இங்கே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் நெக்குக்கு 1 இன்ச் மெஷர் பண்ணி இங்கே 1 இன்ச் இது வந்து 3 இன்ச்க்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நெக்கு ட்ரா பண்ணிக்கலாம். பேக் நெக்கு லைட்டாக ஒரு கர்வ் போடுங்க. ரொம்ப டீப்பாக வர வேணாம் இந்த கர்வ். இப்படி ஓவல் ஷேப்பில் நீங்கள் போட்டுடலாம். போட்டுட்டு இப்போ கட்டிங் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதிலே கட் பண்ணிக்கோங்க.
பண்ணுமோ இது டபுள் ஃபோல்டாக போட்டிருக்கோம். பேக்கு ஃப்ரண்ட்டு ரெண்டுமே இருக்குது. இப்போ பேக் நெக்கு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம். பேக் கட் பண்ணோடனே நம்ம இது தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஈவனாக வச்சுட்டு நம்ம ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டு இது வந்து பேக் இந்த இதில் வரும். இப்போ இந்த கார்மெண்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்குற மாதிரி இருந்தால், இப்போ நம்ம மெஷர்மெண்ட் ட்ரெஸ்ஸில் பார்த்த மாதிரி ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம ஸ்லிப் போட்டுக்கலாம் ஃப்ரண்ட் ஓப்பனுக்காக. இப்போ நம்ம நெக்கு ஆர்ம் ஹோல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிறோம். நான் கிராஸ் பீஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். கிராஸ் பீஸ் கட் பண்ணிட்டு அந்த ஈவனாக இந்த மாதிரி எண்டில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் பார்ட்டு டூ பீசஸ் ரெடி ஆகிடுச்சு. பேக் ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஸ்டிச் பண்ண போதும். பேக் ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பீஸை ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் ஃபஸ்ட்டு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த கிராஸ் பீஸை, இது ரைட் சைடு ரெண்டும் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம நெக்கு ஆர்ம் ஹோல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிக்கணும். இது மாதிரி எல்லா கிராஸ் பீஸையும் ஒன்றா ஜாயின் பண்ணி லென்த்தாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்கை முடிச்சுக்கலாம். இந்த ஃப்ரண்ட் பீஸ்லேருந்து ஒன் எண்டில் இந்த கிராஸ் பீஸை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. டபுளாக ஃபோல்டு பண்ணி ரைட் சைட்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரைட் சைடில் ஸ்டிச் பண்ணி பேக் சைடில் நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் நம்ம கிராஸ் பீஸை ஃபுல்லாக இந்த எண்டில் ஆரம்பித்து நெக் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி நம்ம இந்த எண்டில் முடிச்சிருக்கோம். இப்போ நல்லா இதை வந்து க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம க்ரீஸ் பண்ணி வச்ச ஃபோல்டிங்கை ரைட் சைட்லேருந்து க்ரீஸ் பண்ணி ராங் சைடுக்கு திருப்பிட்டோம். இப்போ இதை வந்து ஸ்டிச் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோலை நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோலில் அதே மாதிரி இந்த கிராஸ் பீஸை டபுளாக ஃபோல்ட் பண்ணி எண்டில் வச்சுக்கோங்க. எண்டில் வச்சு அந்த ஆர்ம் ஹோலில் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆர்ம் ஹோல் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை ரிவர்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபினிஷ் பண்ணதை ராங் சைடில் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு கட் பண்ண ஸ்லிட்டு நெக்கு ஆர்ம் ஹோல் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஓரளவுக்கு ட்ரெஸ் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இந்த அப்படியே ரிவர்ஸ் பண்ணி நம்ம இன்சைடில் ஸ்டிச் பண்ணி சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். சைட் ஜாயின் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்
அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. எப்பவுமே ஸ்டிச் போட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சைட் ஜாயின் முடிச்சிட்டோம். இந்த பாட்டம் இருக்குது பார்த்தீங்களா, 1 இன்ச் நம்ம விட்டோம் இல்லையா, அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்படி டபுள் ஃபோல்டு பண்ணிடலாம். டபுள் ஃபோல்ட் பண்ணால் நம்ம அந்த சீம் லைன் விட்டதுக்கு 1 இன்ச் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஸ்டிச் பண்ண. டபுள் ஃபோல்ட் பண்ணி இங்கே ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் போட்டுக்கோங்க. கிளாத்தை இழுக்கக்கூடாது, உங்களுக்கு அப்போ கரெக்ட் எண்டிங் வராது. நல்ல ஓரளவு ஃப்ரீயாக விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம ட்ரெஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் வந்து எப்படி க்ளோஸ் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து பட்டன் வேணும்னா இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஐலட் ரோல் பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு பட்டன் வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுத்து கட் பண்ணிவிட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இனிமேல் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஸ்டார்டிங் பாயிண்டில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரோப்பு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண இடத்துல இந்த ரோப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோர் பீஸ் நம்ம அந்த ஸ்ட்ராப் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஃபோரையும் ஜாயின் பண்ணியாச்சு. போத் சைடு ஈக்குவலாக வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம நாட் போட்டுக்கலாம். நம்ம ட்ரெஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸ்மாலாக இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜப்லா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரண்ட் ஓப்பன் ஜப்லா. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷோல்டர் ஓப்பன் ஜப்லா வீடியோ போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு நல்ல கார்மெண்ட்டோடு பார்க்கலாம். பாய்.